இன்றைய செய்திகள் உங்களுக்காக யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இருந்து. கொரோனா பரிசோதனையை உடனே அதிகரிக்க அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை கடிதம் எழுதியுள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரித்தாலும் பல மாநிலங்களில் பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை என்றும், கொரோனா பாதிப்பு உள்ளவர்களுக்கு சுவாச பிரச்சனை அதிகம் உள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. மருந்துகள், படுக்கை வசதிகள், மருத்துவ உபகரணங்கள், ஆக்சிஜன் உள்ளிட்டவை போதிய அளவு கையிருப்பில் வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் கடந்த சில தினங்களாக கொரோனா பாதிப்பு மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. கடந்த 146 நாட்கள் இல்லாத அளவிற்கு தினசரி கொரோனா பாதிப்பு 1590 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்புடன் சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கை 8601 உள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகரித்துள்ள கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளது. அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக பரிசோதனை செய்ய மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும், கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் பின்பற்றுவதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தியுள்ளது. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 22 பிரதமர் மோடி அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார். கொரோனா பாதிப்பு நிலவரம், கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவை தொடர்பாக அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது கொரோனா வைரஸ் பாதிப்பை கண்டறிதல், கண்காணித்து சிகிச்சை அளித்தல், தடுப்பூசி செலுத்துதல் உள்பட 5 வகையான தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும், கொரோனா வைரஸ்களின் மரபணு சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை விடுத்திருந்தார். தொடர் காய்ச்சல் இருந்து வந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். கொரோனா பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க வயதானவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஒரு நபர் தனது வீட்டில் எவ்வளவு பணம் வைத்திருக்கலாம், வருமான வரித்துறையின் விதிகள் இதோ. இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறை அதிகரித்து வருகிறது. சாதாரண பெட்டிக்கடை முதல் பெரிய ஷாப்பிங் மால் வரை அனைத்து இடங்களிலும் தற்போது யூபிஐ பேமெண்ட் முறை அதிகரித்து உள்ளது. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற செயலிகள் மூலம் ஸ்கேன் செய்து பணம் செலுத்தி வருகின்றனர். ஆனால் மறுபுறம் வீட்டில் பணத்தை வைத்திருக்கும் பாரம்பரிய முறையை நம்பும் பெரும்பான்மையான இந்தியர்கள் இன்னும் உள்ளனர். அதில் நீங்களும் ஒருவராக இருந்தால் கட்டாயம் இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆம், ஒரு வீட்டில் சேமித்து வைக்கக்கூடிய தொகையில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் வீட்டில் பணத்தை வைத்திருப்பது மிகவும் பொதுவான விஷயம். மேலும் வருமான வரி சட்டத்தின்படி வீட்டில் பணம் வைத்திருக்க எந்த தடையும் இல்லை. ஆனால் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தால் பணம் வந்ததற்கான ஆதாரத்தை சம்பந்தப்பட்ட நபர் தெரிவிக்க வேண்டும். உங்கள் ஆவணங்கள் வீட்டில் வைத்திருக்கும் பணத்துடன் பொருந்தவில்லை என்றால் வருமான வரித்துறை அதிகாரிகள் உங்களுக்கு அபராதம் விதிக்கலாம். இது போன்ற சூழ்நிலைகளில் வருமான வரித்துறையினர் கணக்கில் காட்டப்படாத பணத்தை பறிமுதல் செய்வார்கள். மொத்த பணத்தில் 137% வரை அபராதம் விதிக்கலாம். வருமான வரித்துறையால் உருவாக்கப்பட்ட பணம் தொடர்பாக விதிகள் இதோ. எந்த ஒரு நிதியாண்டிலும் ₹20 லட்சத்துக்கும் அதிகமான ரொக்க பரிவர்த்தனைகள் கணக்கில் காட்டப்படாமல் மற்றும் ஆதாரம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அபராதம் விதிக்கப்படும். மத்திய நேரடி வரி விதிப்பு வாரியத்தின்படி ஒரே நேரத்தில் ₹50,000 மேல் டெபாசிட் செய்ய அல்லது திரும்ப பெறுவதற்கு பான் எண்கள் மற்றும் விவரங்களை காட்டுவது அவசியம். ஒரு கணக்கு வைத்திருப்பவர் ஒரு வருடத்தில் ₹20 லட்சத்தை ரொக்கமாக டெபாசிட் செய்தால் அவர் பான் மற்றும் ஆதார் தகவலை காட்ட வேண்டும். 30 லட்சத்திற்கு மேல் ரொக்கமாக சொத்துக்களை வாங்குவது அல்லது விற்றால் எந்த ஒரு இந்திய குடிமகனும் விசாரணை அமைப்பின் கண்காணிப்பின் கீழ் வரலாம். கிரெடிட், டெபிட் கார்டு செலுத்தும் போது ஒரு கார்டுதாரர் ஒரே நேரத்தில் ₹1 லட்சம் மேல் செலுத்தினால் அந்த நபருக்கு எதிராக விசாரணை நடத்த முடியும். ஒரு நாளில் உறவினர்களிடம் இருந்து ₹2 லட்சம் பணத்தை எடுக்க முடியாது. இந்த செயல்முறையை வங்கி மூலம் செயல்படுத்த வேண்டும். காஞ்சிபுரம் வெடி விபத்து, பலி எண்ணிக்கை 11 உயர்வு, கதரும் ஊர் மக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலை பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த கஜேந்திரன், ஜெகதீசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர்.
இருவரின் உடல்களையும் பார்த்து அவர்களின் குடும்பத்தினர் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் நெஞ்சில் அடித்து அடித்து கதறி அழும் காட்சி பார்ப்பவர்களை துடிதுடிக்க வைக்கிறது. எந்த சூழலிலும் பெண்களை இரவு நேரத்தில் கைது செய்யக்கூடாது. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் வலியுறுத்தல். சூரியன் மறைந்த பிறகு பெண்களை கைது செய்யக்கூடாது என்றும் இது தொடர்பான வழிமுறைகளை தமிழக அரசு வடிவமைத்து 8 வாரங்களுக்குள் நீதிமன்றம் முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள 46(4) செக்ஷன் படி பெண்களை சூரியன் மறைந்த பிறகும் தோன்றும் முன்பும் கைது செய்யக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பெண்களை கைது செய்யும் போது பெண் காவலர் உடன் இருக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட்டிடம் முன்பாக அனுமதி பெற வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. கோவையில் வசித்து வரும் சல்மா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருந்தார். 2012 செப்டம்பர் 25 இரவு நேரத்தில் சல்மாவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் இதற்கு எதிராக அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் காவல்துறை இதற்கு ரூபாய் 25 லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நஷ்டஈடு வழங்க முடியாது என்று நீதிபதிகள் இந்த வழக்கை நிராகரித்து விட்டனர். ஆனால் எந்த அவசர காரணமாக இருந்தாலும் அல்லது எந்த சூழ்நிலையில் பெண்களை இரவு நேரத்தில் அல்லது அதிகாலையிலோ கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டனர். மேலும் தமிழக அரசு பெண்களை இரவில் கைது செய்வது தொடர்பாக தெளிவான வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பான வழிமுறைகளை 8 வாரத்திற்குள் நீதிமன்றம் முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். சென்னையில் பயங்கரம். மழைநீர் கால்வாயில் வைத்து மூதாட்டி எரித்து கொலை. சென்னை ஆண்டார்குப்பம் அரியலூர் சாலை அருகே உள்ள மழைநீர் கால்வாயில் எரிந்த நிலையில் மூதாட்டி சடலம் ஒன்று காணப்பட்டுள்ளது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மூதாட்டி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன்பின் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் எரிந்த நிலையில் கிடந்த மூதாட்டி மணலி CBCL நகரை சேர்ந்த மூதாட்டி வடிவாம்பால் 72 என்பதும் இவருக்கு 3 மகன்கள் 1 மகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் மூதாட்டி நடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்ததாகவும் அவரை யாரோ 4 கிலோமீட்டர் தூரம் தூக்கி வந்து மழைநீர் கால்வாயில் வைத்து எரித்து கொலை செய்திருப்பதாகவும் கூறும் போலீசார் சொத்து விவகாரம் காரணமாக கொலைகள் நடந்ததா என விசாரித்து வருகின்றனர். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிய யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.